உங்களுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள். அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரிய மகாமுனிக தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சேத்து அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரியம் துஷ்டகிரக விநாசி அனுமந்த உபாஸ்மகே. ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹா அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சௌதி. அன்பர்களுக்கு என்னுடைய முகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள். இந்த பதிவில் கும்பத்தில் இணையக்கூடிய சனி செவ்வாய் எப்பவுமே கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டு கடந்த பதிவில் லீவும் சரி கடந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் வந்து சுக்கர பகவான் இணைந்ததுனால என்னென்ன பேர் எந்தெந்த ராசிகளுக்கு யோகங்கள் கிடைச்சுங்கிறத பேசியிருந்தோம். இந்த சனி செவ்வாய் சம்பந்தம் வந்து கும்பத்தில் சேரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை அடுத்த காலகட்டத்துக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மார்ச் மாதத்தில். அதனால் மார்ச் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் அந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோடு இணையும் பொழுது சனிஸ் மற்றும் செவ்வாய் சேர்க்கை மூன்று ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான பலன்களை வந்து கொடுக்க போகுதுங்கிறத மட்டும் நீங்கள் இதில் எடுக்கக்கூடிய வேண்டிய மிக முக்கியமான பலன்கள் அதை பற்றி அந்த பதிலை சொல்கிறோம். ஸோ கேளுங்க முதல்ல முழுசாக. மார்ச் 15ஆம் தேதி வரக்கூடிய இந்த பயிற்சி அதாவது நாளைக்கு செவ்வாய் கிரகம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிலையில் அவர் சனீஸ்வரன் கூட இணையக்கூடிய ஒரு அமைப்பு. ஜோதிடத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் வந்து கர்மத்தினுடைய பிரதிபலிப்பு, ஆவியினுடைய பிரதிபலிப்பு, இதுக்குண்டான ஏற்கனவே போன ஜென்மத்தினுடைய கர்மத்தினுடைய பிரதிபலிப்பாக செயல்படக்கூடியவர். இந்நிலையில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக சனி செவ்வாய் சேர்ந்துச்சு அப்படின்னாவே பொதுவாக இது மங்களகரமான சேர்க்கையாக கருதப்படுறதில்லை. காரணம் என்ன அப்படின்னா அது வந்து இந்த சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெட் ஸ்லோ, அப்படியே செவ்வாய் எடுத்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு ஃபுல் ஸ்பீடு. வேகத்துக்கும் ஸ்பீட் பிரேக்கருக்கும் எவ்வளோ எப்படி இருக்கும், சடனாக போயிட்டுருக்கும்போது ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா எவ்வளோ வேகமாக போனாலும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி தான் எவ்வளோ வேகமாக சென்றாலுமே அந்த வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து சனீஸ்வரனுக்கு உண்டு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்போ திருப்பி என்ன ஆகும், திருப்பி நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ரோட்டில் போயிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது டக்குன்னு பிரேக் போட்டு திருப்பி ஏறி இறங்கினதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபுல் ஸ்பீடு. அப்போ வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு ஃப்ரீக்குவெண்ட்டான நிதானத்தை கொண்டு போகக்கூடியது சனி. அப்போ நம்ம எவ்வளோ அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிச்சாகணும் பண்ணி ஆகணும் அடித்து பிடிச்சி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய். அப்போ அந்த வேகத்தை எல்லாம் வந்து அப்படியே அடக்கி ஆளக்கூடிய சக்தி வந்து சனிக்கு உண்டு. அதனால தான் வந்து செவ்வாயும் சனியும் சேர்ந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான சிக்கல்கள், தடைகள், ஒரு விஷயத்தை 4 தடவை 4 தடவை 5 தடவை எடுத்து செய்ய வேண்டிய கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிரக யுத்தங்கள், அடிக்கடி சண்டை, கோபம், மூர்க்கத்தனம், இப்படி பலவிதமான விஷயங்கள் எல்லாம் உள்ளே வருவது இந்த சனி செவ்வாய் சம்பந்தம். இந்த சனி செவ்வாய் சம்பந்தம் எந்த ஜாதகத்தில் இருக்கின்றதோ அந்த பாவத்தை உடைக்கும். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, அது ஒரு போராட்டமாக கொண்டாந்து வச்சிடும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்துச்சு, அது தோஷம் கிடையாது, அது வந்து ஒரு யுத்தம். அந்த மாதிரி யுத்தம் இருந்துச்சு, அதை வந்து தோஷம் 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 தோஷம்னு சொல்லி சொல்லி கொண்டு போய் வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க. சனி அப்படின்னாவே அது கிடுப்பதில்லை, தடுப்பது, அதாவது சரி தடைப்படுவது, தடுப்பதுங்கிறது வேற, தடை போடுறது வேற, தடை போட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனிங்க அந்த செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேகம். அப்போ ஒன்றுக்கு ஒரு 5 தடவை ஆயிடுச்சு, அடுத்து ஒன்றுக்கு 4 தடவை ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு சின்ன விஷயத்தையே 4 தடவை செய்ய வைக்கும். ஸோ இது அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அது ஜெயிக்கலாம், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ அதுக்கு நிறைய வழிகள் உண்டு. அப்போது இந்த மார்ச் 15ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த பயிற்சியில் செவ்வாய் பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான பலன்கள் உண்டு. அதில் வந்து செவ்வாய் பயிற்சினால இந்த சனி மற்றும் செவ்வாய் கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா 45 நாட்கள் வந்து அந்த கன்ஜெக்ஷனில் இருக்கும். இந்த இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த சனீஸ்வரன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் டெட் ஸ்லோ, ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு சுமார் 2.5 வருஷம் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிக்கிறதுக்கு வந்து 30 ஆண்டுக்கு 1 முறை இந்த அபூர்வ சேர்க்கை வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த அபூர்வ சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களில் சந்திக்கக்கூடிய ராசிகள் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். முதல் அடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷராசியில் ஏற்படக்கூடிய அமைப்பு வந்து சனீஸ்வரனுடைய செவ்வாய் சனி செவ்வாய் இணைவு மேஷராசியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாரு. அலுவலகத்தில் வந்து வேலை செய்பவர்கள் எல்லாம் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு, தரித்திரமான வகைக்குள்ள அதாவது தந்திரமான விஷயங்கள்லாம் ஜெயிச்சு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் கண்டிப்பாக இருக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் மூலம் நிலை மேம்படும். முதலீட்டாளர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அதுக்கடுத்தா வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகக்காரகன் சனி ஒருத்தந்தான். அப்போது அதிபதி சுக்கரன், ஏன்னா சனி சுக்கரன் நட்பாக இருந்தாலுமே இந்த ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகக்காரகன் சனி தான். அவள் சனி பகவான் செவ்வாய் சேர்க்கிற ரிஷபராசினருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகளை வாரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கல்வி பயில, வேலை செய்ய, வெளிநாடு செல்ல வேண்டிய நினைப்பவர்களுக்கு எல்லாமே இதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். வருமான ஆதாயத்தை பெருக்கக்கூடிய புதிய யோசனைகள் எல்லாம் தோன்றும். சேமிப்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
உறவுகள் மூலம் ஆதாயங்கள் உண்டு, குடும்பத்தினரிடம் சுற்றுலாம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான ஒரு காலகட்டம். அதற்கடுத்ததாக வந்து வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி. மகர ராசிக்கு வந்து அதிபதியை வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். இந்த நிலையை சனி செவ்வாய் சம்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா சுபபலங்களை வந்து அள்ளி கொடுக்கக்கூடியது, எதிர்பாராத பணவரவு மன மகிழ்ச்சியை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நிதிநிலைமை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். கைக்கு வராது என்று நினைத்த பணம் கூட கண்டிப்பாக இந்த எந்த பணம்லாம் உங்களுக்கு வந்து ஹோல்டாய் ஜனங்கள்கிட்ட வெயிட் நின்றுச்சோ அந்த பணம்லாம் உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணி கொடுப்பாரு. பேச்சுத்திறனால் வந்து பார்த்திங்கன்னா அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். செயல்திறன் மூலியமாக அனைவருடைய பாராட்டையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அங்கீகாரம் கிடைக்கும், நல்லா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். நிறைய விஷயங்கள் செய்ய முடியாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சாலும் அதை பர்ஃபெக்டாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனீஸ்வரன் ரெகனேஷனை கொடுப்பார். தன்னம்பிக்கை மூலம் வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ ரிஷபம், மேஷம், மகரம் இந்த மூன்று ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானுடைய பரிபூரண அருள் இந்த சனி செவ்வாய் சம்பந்தத்தால் கிடைக்கப்போகுது. சரி, அந்த வெற்றிகள் குவியணும், மற்ற ராசிக்காரர்களுக்கெல்லாம் வெற்றிகள் குவியணும், தடைகள் எல்லாம் விலகுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா வேலையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கணும், எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி பெறணும் அப்படின்னாவே சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சனி பதிகம், திருநள்ளாறு பதிகம் அப்படிங்கிற அந்த சனீஸ்வர பதிகத்தை படிப்பதும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது, ஆஞ்சநேயருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லாம் உங்களுக்கு இந்த தடைகள் எல்லாம் உடச்சி கொடுக்கும். ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் செய்வது, காகங்களுக்கு உணவளிப்பது சனி பகவானுடைய ஆசியை வந்து உங்களுக்கு நல்லபடியாக பெற்றுத்தரும். கர்மங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானுக்கு வந்து நற்செயல்களால் மனம் குளிர்ந்து கெடுபலங்களை எல்லாம் குறைத்து நற்பலங்களை எல்லாம் மாறி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டம். சனீஸ்வரனை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவருடைய அனுகிரகத்தை பெறணும் அப்படின்னா அவருடைய நீங்கள் போய் கோயிலுக்கு போய் கும்பிட்றத சாமி கும்பிடுங்கிற அவசியமே கிடையாது. ஏழை மக்களுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபீல்டில் இறங்கி வேலை செய்யுங்க, முடியாதவர்களுக்கு என்னென்ன முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க. அது வந்து ஒரு ரூபாய் என்றாலும் சரி, பத்து ரூபாய் இருந்தாலும் சரி, அதை செஞ்சு கொடுங்க. அதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் முழுவதுமாக தீர்வதற்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ துளசி மாலையோ சாற்றி ஒம்பது சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை சாத்தி வழிபடலாம், இல்லை துளசி மாலை சாத்தி வழிபடலாம், நெய் தீபங்கள் தொட்டு நெய் தீபங்கள் போட்டு வழிபடும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாவே போதும், கண்டிப்பாக இந்த சனி செவ்வாய் சம்பந்தம் நாளைக்கு நடக்கக்கூடிய இன்றைக்கி நடக்கக்கூடிய ஏன்னா இந்த பதிவு உங்களுக்கு காலையில் தான் வரும். ஸோ அதனால் இந்த மார்ச் 15 இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சம்பந்தத்தில் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய அத்தனை ராசிக்காரர்களுமே வெற்றியை நோக்கி நகரப்போகிறார்கள். ஸோ அதனால் மீதி இருக்கக்கூடிய ராசிகள் நான் சொன்ன இந்த கடைசியில் என்ன பரிகாரங்கள் சொன்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார். அப்போது இந்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா சனீஸ்வரன் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரா, தடுக்கிறாரா கெடுக்கிறாரா முடக்கிறாரான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதிலேருந்து ரெக்டிஃபை ஆகி மேலே வர முடியும். ஸோ அதை பற்றி டீட்டெயில் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நற்பவி நற்பவி நல்லதே நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.